இன்னைக்கு நம்ம பூந்தி லட்டு செய்யலாம் பூந்தி லட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பாகம் ரெடி பண்ணிக்கலாம் இங்க நான் 9 கிளாஸ் 9 கிளாஸ் சீனி சக்கரை எடுத்துட்டு இருக்கறேன் இது 200 லட்டுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கறேன் பாருங்க 9 கிளாஸ் சக்கரை நாலு கிளாஸ் தண்ணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கிளாஸ் தண்ணி இப்போ இது கேஸ் மேல வச்சுட்டு பாயில் பண்ண வைக்கலாம் பாகம் ஆகிறதுக்குள்ள மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கேஜி மாவு நான் மிக்ஸ் பண்ணுறேன் அஞ்சு பாவு மாவு அஞ்சு கிளாஸ் மாவு எடுத்துட்டு இருக்கிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஃபுட் கலர் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஃப்ரூட் கலர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன் எல்லோ கலர் போட்டிருக்கிறேன் இப்போ மூணு கிளாஸ் தண்ணி ஃபஸ்ட்டு இதில் போட்டுட்டு இருக்கிறேன் இது ஒரே சைடாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படி ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணால் உருண்டை உருண்டை கட்டிக்காது நல்லா நீட்டாக மிக்ஸ்அப் ஆகும் பாருங்கள் மாவு கொஞ்சம் கட்டி இருக்குது இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இன்னொரு கிளாஸ் தண்ணி பிடிக்குது இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த லெவலில் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாகு பார்க்கலாம் பாகில் நான் ஒரு எலுமிச்சப்பழம் ஜூஸ் போட்டுட்டு இருக்கிறேன் ஏன்னா பாகில் அழுக்கு இருக்கிறது எடுத்துடும் அரை ஸ்பூன் ஃபுட் கலர் எல்லோ கலரும் இதில் பாகலையும் எல்லோ கலர் போடணும் இப்போ பாருங்கள் பாகு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது முத்து முத்தாக விழுற மாதிரி இருக்கணும் பாருங்கள் இப்படி நான் கை தொட்டு கூட காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்படி இந்த லெவலில் இருந்தால் போதும் பாகு பாருங்கள் பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாகு ஃபில்டர் பண்ணிக்கலாம் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் பூந்தி ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இந்த பூந்தி கரண்டியில் மாவு போட்டுட்டு இப்படி தட்டுனா பூந்தி ரெடி ஆகிடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்து முத்தாக பூந்தி ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு நுரையெல்லாம் போன பிறகு ப்ரெஸ் பண்ணால் பட்டணிட்டது ப்ரெஸ் ஆகணும் அப்போது பட்டணிட்டு சவுண்டு வந்துச்சுன்னா அது வெந்து போச்சு அன்னிட்டு அர்த்தம் பாருங்கள் இன்னொரு ரெண்டு நான் ஒடிச்சு காட்டுறவங்களுக்கு பாருங்கள் இப்படி இப்போ மொத்தமாக பூந்தி எடுத்து பாகில் போடலாம் இன்னொரு அட்டி தாட்டி காட்டுறேன்
பாருங்க எவ்வளவு நல்லா ரவுண்ட் ரவுண்டா பூந்தி வந்திருக்கு ரெண்டு கரண்டி வெச்சி இப்படி சீக்கிரம் சீக்கிரமா கொஞ்சம் எடுக்கணும் இல்ல நான் முதல்ல இருக்குது முதல்ல எடுத்தது கலர் நல்லா இருக்கு இரண்டாவது வாட்டி எடுக்குது கலர் வந்திரும் அதனால கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து இப்படி ஷேக் பண்ணா இருக்கிற எண்ணெய் எல்லாம் வந்திரும் அது பாகல போட்டுக்கலாம் இப்படி இருக்கிற மாவு எல்லாமே இந்த மாதிரி பூந்தி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட் முந்திரி பாதாம் திராட்சை ஏலக்கா காடை ஏலக்கா லவங்கா லவங்கா இப்படி கொஞ்சம் தப்பு தப்பமாக இடித்து எடுத்திருக்கேன் ஏலக்காய் கூட கொஞ்சம் தப்பு தப்பமாக கடாயில் நெய் ஊற்றிட்டு இருக்கிறேன் ஃபஸ்ட்டு திராட்சை போட்டுட்டு இருக்கிறேன் பாருங்கள் திராட்சை எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு தட்டில் எடுத்துட்டு இருக்கிறேன் இப்போ முந்திரி கொஞ்சம் முந்திரி கார்னிஷுக்காக பெருசு பெருசாக பாதி பாதி முந்திரி கட் பண்ணி அதுவும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் கார்னிஷுக்காக நல்லாயிருக்கும் பெரிய பெரிய சைஸில் போட்டால் பாருங்கள் அதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு லைட்டு ரோஸ் கலர் வந்தால் போதும் இப்போ முந்திரியும் பாதாம் ரெண்டும் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ஏலக்காய் லவங்காய் இதோ நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பூந்தி தட்டி எடுத்த பிறகு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும் அது நல்லா பாகு அப்சர்வ் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ணியிருக்கிற ட்ரை ஃப்ரூட் எல்லாம் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இது மிக்ஸ் ஆகிருக்கு திராட்சையும் போட்டுட்டு இருக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்கலாம் லட்டு உருண்டை பிடிச்சா லட்டு நல்லா ரெடி ஆகிடும் பாருங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு தட்டில் இது இப்படி நம்ம சைஸு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் பூந்தி லட்டு ரெடி பண்ணிக்கலாம் கார்னிஷுக்கு பெரிய பெரிய சைஸில் ஆஃப் ஆஃப் முந்திரி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரை பண்ணி அதோ இதில் போட்டு மேலே கார்னிஷுக்கு லட்டு பிடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா லட்டு ரெடி ஆகிருக்கு பூந்தி லட்டு ரெடி கடல மாவு பூந்தி லட்டு ரெடி